என் பாசத்திற்கு அனைத்து உங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஏகே 62 திரைப்படத்துல இருந்து ஒரு செம்ம மாசான சர்ப்ரைசிங்கான தகவல் இப்போதைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க, வெளிவந்திருக்கு. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஏகே 62 இந்த படத்தினுடைய அறிவிப்புக்கு முன்னாடி, அறிவிப்புக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக ரொம்ப பெரிய அளவுல பரவலா பேசப்பட்ட விஷயம், இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேசப்பட்ட விஷயம், ஹீரோயினா நயன்தாரா அவர்கள் நடிப்பாங்க அப்படின்றதுதான். அதே சமயத்துல நம்ம அதை மறுத்து வீடியோ வெளியிட்டு இருந்தோம். அனிருத், விக்னேஷ், சிவன், லைகா, நம்ம அண்ணன் இவங்க மட்டும்தான் வந்து கன்ஃபார்மு, மற்றபடி எல்லாருமே வந்து கன்ஃபார்ம்லாம் கிடையாது. அதாவது நயன்தாரா அவர்கிட்ட முதல்கட்ட பேச்சுவார்த்தை கூட வந்து நடந்ததா தெரியல. இந்த படத்துல வந்து நயன்தாரா அவர்கள் இருக்க சான்சஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து படத்தினுடைய அறிவிப்புக்கு அப்புறமும் நிறைய சேனல்கள் நயன்தாரா அவர்கள் தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம தொடர்ந்து மறுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக எல்லா ஊடகங்களும் நம்மளுடைய ஒரு அந்த லைனுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் வந்து வேற ஹீரோயின்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நயன்தாரா அவர்களை பற்றி பேசுறதை நிப்பாட்டியிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறோம், எப்பவுமே நேர்மையான தகவலுக்கு, துல்லியமான தகவலை ப்ரொடியூசராலே கொடுக்க முடியாது, பட் ஆனால் நேர்மையான தகவலை நம்ம சேனல் எப்பவுமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, இன்னும் பல அப்டேட்கள் நம்ம சேனல்ல வரும். ஓகேங்களா? இப்ப அப்டேட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஹீரோயின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க. அதுல குறிப்பா த்ரிஷா அண்ட் ஐஸ்வர்யா ராய் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா முன்னணியில இருக்கிறதா வந்து தெரியுது. ஐஸ்வர்யா ராய் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முதல்கட்ட பேச்சுவார்த்தையை சக்சஸ்ஃபுல்லா நம்ம விக்னேஷ் சிவன் சார் முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இப்போதைக்கு வெளிவந்திருக்குது. இந்த ஒரு தகவல் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் உண்மையாக இருக்க சான்சஸ் இருக்குது. சிக்ஸ்டி திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராய் அண்ட் நம்ம அண்ணன் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆர் எம் முத்து.